தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் டெக் பிரைம் செய்திகள் வழக்கம் போலவே டாப் நியூஸ் நியூஸ் ஒரு எல்லாத்தையும் அதற்கு முன்பாக நேத்தி ஒரு ஐபி பி கேட்டிருந்தேன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஐபி பி கேட்டிருந்தேன் வழக்கம் போல இல்லாத மாதிரி ஒரு ஐபி பி கேட்டிருந்தேன் ஐபி பி கேட்டிருந்தேன் என்ன கேட்டிருந்தேன் அதாவது நமக்கு பண்றதுக்கே ஆயிரம் வேலை இருக்கு இதுக்கே தலைவலி தாங்கலை ஸோ இந்த தலைவலியெல்லாம் வேணாம் நமக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா அதாவது வந்து உசு பேத்துறவங்ககிட்ட உம்முனும் கடுப்பேத்தறவங்ககிட்ட கம்முனும் இருந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாமா இல்லை நம்மளை பற்றி ஏதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒன்று சொல்லி சொல்லி பாப்புலர் ஆகணும்னு எல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கலாமான்னு சொன்னேன் நீங்கள் எல்லாருமே என்ன ஓட் பண்ணியிருக்கீங்கன்னா எயிட்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் ஆமாம் ப்ரோ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் நம்ம பாட்டுக்கு பார்க்கலாம் நாய் கொலைச்சா குழைச்சிட்டு போதும் நீங்கள் ஏன் திரும்பி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க ஆனால் ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பீப்புள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இல்லை ப்ரோ பதில் சொல்லுவோம் ப்ரோ எப்படி சொல்லலாம் அதாவது ஒத்துக்கிறேன் எல்லாருக்கும் வீட்டில் போர் அடிக்கிறது கரெக்டாக தான் ஈவினிங் தான் நான் பிரைம் நியூஸ் போடுறேன் அதுக்கு நான் ஊருகா வந்து இங்கே ரெடி பண்ணணும் யோசிக்கிறீங்க அதெல்லாம் நியாயமா நண்பர்களே வேணும்னா ரோஸ்டா போட்டு தள்ளுவார் வேணா தனியாக ரோஸ்ட் சேனல் ஆரம்பிக்க கூட சொல்றேன் பட் நமக்கு எனக்கு அந்த ஒரு வீடியோ பண்ணதே கொஞ்சம் மனசுக்கு வலிக்குது அதாவது நம்ம என்னை வந்து என்ன சொல்றது என்ன திட்டுறவனை கூட நான் வந்து நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் அது நான் நார்மலாக எப்பவுமே இருக்கிறது பட் இருந்தாலும் அந்த வீடியோ பண்ணதே போதும் இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி யாருமே பண்ணலன்னா ரொம்ப நல்லது நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் சிம்பிள் பட் ஓட் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அந்த டுவெல் பர்சன்ட்டுக்கும் சேர்த்து மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய ஆதங்கம் எனக்கும் புரிகிறது பட் என்னுடைய ஆதங்கம் அங்கே இருக்கிறத விட இங்கே வேலை பண்ணலையேன்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்கு ஏன்னா அவ்வளோ இது நான் வந்து அடுத்த ஒரு வாரம் பாருங்களேன் அடுத்த ஏழு நாள் மட்டும் பாருங்கள் அன்பாக்சிங் எத்தனை அன்பாக்சிங் வருது மட்டும் பாருங்கள் அதுக்கு தான் ரெடியாக வச்சிருக்கிறேன் அவ்வளோ இருக்குது சரி அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கே இவ்வளோ நேரம் எடுத்தால் எப்படி டெக்னிக்ஸ்குள்ளே போகலாம் ஸோ நிறைய பேர் ஏன் ப்ரோ காலையில் டெக்னிக்ஸ் போகிறதுலன்னு சொல்லியிருந்தீங்க இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் காலையில் நான் டெக்னிக்ஸ் போடுறேன்னா இந்த நைட்டெல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் கிடைக்காதுங்க ஆல்ரெடி இருக்கிற நியூஸ் தான் இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ அதை தான் இன்றைக்கி காலையில் என்னால் போட முடியும் பழைய நியூஸ் ஆகிடும் அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ அஞ்சு மணி ஆகுது ஆறு மணி ஆகுதுனா இந்த ஆறு மணி வரைக்கும் எனக்கு என்னென்ன நியூஸ் கிடைக்குதோ இதை தான் நான் உங்களுக்கு சுட கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அதனால் தான் ஈவினிங் போடுறேன் இதே நியூஸை காலையில் அப்லோட் பண்ணால் எனக்கு வியூஸும் வரும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காலையில் சுட சுட எட்டு மணி செய்திகள் மாதிரி கொண்டு வரலாம் நமக்கு அப்படி வேணா ஈவினிங் ரிலாக்ஸாக உட்காருங்க அன்றைக்கி நியூஸை அன்றைக்கு அப்டேட் ஆகிக்கோங்க அவ்வளோதான் இன்றைய முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது உலகத்துலேயே இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட் எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு என்னென்ன ப்ராண்டெல்லாம் தெரியுமே எடுத்துக்கோங்க மொபைல் பிராண்ட்ஸ் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க எல்லா ப்ராண்ட்லேயுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து விற்கிறாங்க நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது ஆனால் உலகத்தில் வந்து அதிகமாக காப்பி அடிக்கப்படக்கூடிய ஒரு பிராண்ட் அப்படின்னா எந்த பிராண்டை சொல்வீங்க அதாவது இந்த பிராண்டுடைய ப்ராடக்ட் தான் இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக காப்பி அடித்து விற்கிறாங்கன்னா எந்த பிராண்டை சொல்வீங்க இப்போ இந்த வீடியோ வேணால் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த பிராண்டுன்னு சொல்லுங்கள் சொல்லிட்டிங்களா கண்டிப்பாக மேக்ஸிமம் நபர்கள் வந்து தப்பாக தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நானும் இதை எதிர்பார்க்கல சாம்சங் சாம்சங்கை தான் உலகத்தில் ரொம்ப அதிகமாக காப்பி அடித்து காப்பி அடித்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை விற்கிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது தான் ஆப்பிளே வருது அதுக்கப்புறம் தான் ஊவாவே தான் நம்மளுடைய ஷோமி யோசி பாருங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாவா அவ்வளோ காப்பி அடிக்கிறீங்க ஏன்னா அவங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல வெறும் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கிடையாது டிவி ஃப்ரிட்ஜ் மிஷின் இல்லாத இது இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ வச்சுக்கிறாங்க அதில் எது உண்மை எது போய் எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது வாங்குறவங்க யாராச்சும் ஒரிஜினலான்னு பார்த்துட்டு வாங்குங்க எந்த நாட்டில் இருந்தாலுமே சரி ஜெயினானு பார்த்துட்டு வாங்குங்க ஸோ இன்றைக்கி மொத்தமாக எத்தனை அடியங்கப்பா நியூஸ் வர தெரியல ஸோ உங்களுக்கு எது அடியங்கப்பா நியூஸ் அப்படின்னு தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட் நியூஸே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் செகண்ட் நியூஸ் அதை விட வேறு லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேவியர் ஃபோன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு காலத்தில் அப்பப்பெல்லாம் வருவாங்க எல்லாம் கோல்டில் செய்வாங்க பிளாட்டில் நம்ம இந்த மாதிரி வந்துன்னே இருக்கும் இப்போ ஒரு ஃபோன் வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க அதில் ஆப்பிளோ ஐஃபோன் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு ஒன்று தான் இல்லை ஆப்பிலோ சாம்சங் ஏதோ ஒரு பிராண்ட் ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பின்னாடி அப்படி ஒரு கேஸ் போடுற மாதிரி அந்த கே அதோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு கிலோவும் தங்கம் கேஸ் மட்டும் ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதோடைய விலை என்னன்றது டாலர்ஸை சொல்லியிருந்தாங்க பட் நம்ம இந்திய ரூபாயில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கேவியர் ஃபோனுடைய விலை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் அன்பாக்சிங் வேணுமா கம்பெனி இப்போ இந்த மாதிரி கம்பெனிலாம் ஒரு நாலு நாள் ஃபோன் அமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் கிளவும் கொடுக்கலாம் ரியல்மி ஜிடின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது வரப்போதுன்னு ரொம்ப நாளாக அவங்க வந்து சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க நிறைய இடங்களில் லீக்ஸ் எல்லாமே சைனால லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு சில பேர் வாங்கி அன்பாக்சிங்காக வந்து போட்டுட்டாங்க இப்போ டூ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ரியல்மி அந்த பர்டிகுலர் ஜி டி மொபைல பேன் பண்ணியிருக்காங்க எதுனாலனா அன்டு டூ மார்க் ஸ்கோரில் அவங்க வந்து ஏமாத்தி ஸ்கோர் வந்து அதிகமாக வர வச்சதுனால நாங்க உங்களை பேன் பண்றோம் அண்ட் இது தொடர்ந்ததுன்னா உங்க கம்பெனி கிட்ட இருந்து இது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நிறைய விதமான ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் மொத்தமாகவே வந்து அன்டு டூ வந்து லிஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டா வந்து பர்மனா பேன் பண்ணுவோம் அப்படின்றது போல ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்கா சொல்றாங்க ரியல்மி இது ரியல்மி மட்டும் பண்ணுறாங்களான்னு தெரியல மேக்ஸிமம் நிறைய பேர் பண்ணுவாங்க பட் ரியல்மி இதெல்லாம் தேவையா நல்லா தானே போய் இது எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது மக்கள் கேட்பாங்க ரியல்மி கேட்டுக்கோங்க இன்னைக்கு அடியாங்க அப்பா நியூஸ் மாதிரி அட போயா நியூஸ் அப்படின்ற ஒரு புது நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன் அட போயா நியூஸ் நல்லா இருக்குல்ல பேரெல்லாம் நல்லா இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் பேர் வைக்காமல் சொல்லுங்கள் நியூஸை கேட்டுட்டு நீங்கள் என்னன்றத சொல்லுங்கள் என்னன்னு சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெட்மியுடைய நோட் டென் ப்ரோ உடைய சேல்ஸ் இருந்தது ஓகே ஸோ இந்த நோட் டென் ப்ரோ வந்து எனக்கு அனுப்பல ஃபோனும் வந்து வரல சரி நிறைய பேர் கேட்டுட்டுருந்திங்க சிக்ஸ்டி ஃபோர் மேப்சல் கேமரா விட அது எப்படி இருக்கு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போலான்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் எனக்கு லோக்கல் ஸ்டோரில்லாம் கேட்டேன் கிருஷ்ணகிரியில் கிடையாது சரி ஆர்டர் போடலான்னு வெயிட் பண்ணி பார்த்தா ஒரே வேறியன்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் வேரியன்ட் அந்த காப்பர் கலர் மட்டும் தான் வந்து அவைலபிள் இருக்கு அதுலையும் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி கிடையாது அந்த பதினாயிரம் ரூபாய் கிடையாது பதினேழாயிரம் ரூபாய் தான் எது எவ்வளோனா ஒன் டுவெண்ட்டி ஜிபி பரவாயில்ல அதுதான் வாங்கலான்னு பார்த்தா சைட் ஓபன் ஆகுற வரைக்கும் வருது டிங் 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 அவ்வளவுதான் ஓபன் ஆச்சு அவுட் ஆஃப் ஸ்டாக் முடிஞ்சு போச்சு இதுக்கு மனுகுமார் ஜெயின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா எங்கள் அப்பா நாங்கள்லாம் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை இந்திய மக்கள் வந்து எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுன்னு எல்லாருமே ஆர்டர் பண்ணால் நாங்கள் எங்கே போகிறது சைட்டே வந்து டவுன் ஆகிடுச்சு எங்களுக்கு வேறு வழியே இல்லை வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து திரும்ப ரெடி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்லாம் இவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு இதுக்கு ஆப்போசிட்டில் ரியல்மி உடைய டீமில் இருக்கிற ஒருத்தர் அவர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் சைட்லாம் ஓப்பனில் தான் இருக்குது அதாவது வந்து ஓப்பனில் தான் இருக்கும் நாங்கள் அடுத்ததாக கொண்டு வர போகிற அந்த லோ பட்ஜெட் வேரியன்ட்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாக் நிறைய வச்சுருக்கோம் அப்படின்றது போல இப்போவே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு பண்ணுறாரு எதுக்குன்னா ரியல்மி எயிட்டும் எயிட் வர வரப்போகுது ஸோ அப்போ நாங்கள் ஸ்டாக் நிறையா தான் கொண்டு வருவோம் பயப்படாதீங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்கன்றது போல் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு இவங்க சண்டை எப்படி வேணாலும் போட்டோம் ஏப்பா இந்த ரியல்மி ரெட்மி இவ்வளோ ஃபோனை லான்ச் பண்ணுறீங்களே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாங்களும் சொல்கிறோம் மக்கள் வாங்கணும்னு போனால் அதாவது நான் வாங்கணும்னு போகும்போதே எனக்கே இப்படி ஆகுது அப்போ மக்கள்லாம் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனஸ்ட் ப்ரைஸிங்கை வச்சு என்ன பிரயோஜனம் ஹானஸ்ட் ஸ்பெக்ஸை வச்சு என்ன பிரயோஜனம் ஆனஸ்ட்டாக ஒரு சேலை நடத்த முடியலையே இன்றைய ஐபி கொஸ்டினும் இதே வச்சுக்கலாம் நண்பர்களே இந்த பிளாஷேல பத்தின உங்களுடைய கருத்து என்ன அட நீ பத்து மொபைல் கூட கொண்டு பத்து மொபைல் கொண்டு வந்தேன் அப்படி வித்து போச்சுன்னு சொன்னால் அது நியாயம் இருக்குது நாங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே விற்றுட்டோம் ஒன் மில்லியனுக்கு மேலே வித்துட்டோம் சும்மா பத்து லட்சம் ஃபோன் யாருப்பா வாங்குறீங்க எப்படிப்பா வாங்குறீங்க ஒரு செகண்ட்ல பத்து லட்சம் ஃபோன் எப்படிப்பா விற்குது அதையாச்சும் ஒரு ப்ரூஃபோட வந்து காமிக்கிறான் எதுவுமே காமிக்கிறது இல்லை சொன்னீங்க ஐபிக்கில் என்ன கேட்டிருக்கோம்னா இந்த ஃப்ளாஷ் சேல் வச்சு உண்மையிலே மக்களை வந்து ஏமாத்துறாங்களா அது நியாயமா தான் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா பிகாஸ் நானும் நிறைய டைம் வாங்கியிருக்கேன் ஆனால் நிறைய டைம் மொக்கை தான் வாங்கியிருக்கேன் ஃபோனும் வாங்கியிருக்கேன் மொக்கையும் வாங்கியிருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐபிக்கில் கொடுத்துருக்கேன் இந்த ஐபிக்கு எங்க போய் ஓட் பண்றதுன்னு நிறைய பேர் தெரியலன்னு சொல்லிருக்கீங்க இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் இருக்கு பாத்தீங்களா தமிழ் டெக்னா லோகோ இருக்கும் அந்த தமிழ் டெக்னு போட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா உள்ள நம்ம சேனலுக்குள்ளேயே வந்து போயிடும் அதுல கம்யூனிட்டி அப்படின்னு கூட ஒரு டேப் இருக்கும் மேலே அதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி டேப்ல எல்லாமே வந்து போட்டு இருப்போம் அங்க போய் நீங்க தாராளம் வந்து பண்ணலாம் ஐபிக்குன்றதுனால மேலே இருக்கும்ன்றது அர்த்தம் கிடையாதுங்க ஐபிக் இப்போ வந்து மேலே வந்து கொடுக்க முடியறதுல தனியாக தான் இருக்கு ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் தயவு செஞ்சு அங்கே போய் ஓட் பண்ணுங்க சாம்சங் நிறுவனம் இப்போ ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க மொத்தமாகவே இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த குவார்ட்டரில் இந்த குவார்ட்டர் வரைக்கும் ஓரளவுக்கு வந்து சமாளிச்சிட்டோம் அடுத்த குவார்ட்டரில் சிப்புடைய ஷார்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகுது ஸோ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எக்கச்சக்கமான கேஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தட்டுப்பாடுகள் வந்து ஏற்படும் இந்த சிப்புக்கு அப்படி இல்லைனா விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது போல ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் அந்த டைமில் யார் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் சொல்லியிருந்தாங்க இப்போ சாம்சங் ஏன்னா எல்லாருமே வந்து அந்த சிப் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் ஸோ கேட்ரடி கைஸ் காஸ்ட் எல்லாம் எகிற போதுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பொருள் கொஞ்சம் கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அர்ஜென்ட் போட்டு எதுவுமே வாங்க வேணாம் நல்ல பொருள் வரும் பொறுமையாக பார்த்தே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுங்கள் ஸோ இன்றைய போனஸ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி தரப்பில் இருந்து உங்களுடைய டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ் சீரிஸ் அப்படின்ற பேரில் ஸோ இதில் மொத்தமாக மூணு டிவி லான்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் மாடலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி இன்ச் டிவி தான் எக்ஸ் ஃபிஃப்டி அப்படின்ற பேரில் முப்பத்தி மூணாயிரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்றது முப்பத்தி ஒன்பதாயிரம் லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தைந்து இன்ச்சுக்கான டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு தான் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க பட் நான் இன்னும் டிவியை பார்க்கல ஒரு வேலை குவாலிட்டி நல்லா இருந்து விலை இதுவாக இருந்ததுன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் ஒரு வேலை கம்மியாக இருந்ததுன்னா அதிகம் தான் ஏன்னா சேனலில் லான்ச் பண்ணதை விட அதிகமாக இருக்குன்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பண்ணுறாங்க பார்க்கலாம் எங்கிட்ட டிவி இன்னும் வரல ஒரு வேலை வந்ததுன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இல்லை அன்பாக்சிங் பண்ணும்போது எப்படி இருக்கு என்ன இருக்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் ஸோ இன்றைய டாப் ஃபைவ் டெக் நியூஸ் பிளஸ் ஒரு போனஸ் நியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நேத்தி நம்மளுடைய சூப்பர் கமெண்ட்ஸ் இந்த மூன்று பேர் தான் ஸோ மூன்று பேருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால தான் என்னால் தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து செய்ய முடியுது எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி அண்ட் நேற்று ஏம் ப்ரோ டெக் நியூஸ் போடல ஏம் போடல காலையில் ஏன் போட்டிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க நான் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் நீங்கள் ட்விட்டரில் இல்லைனா வந்து தயவு செஞ்சு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா யூடியூப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா டக்கு டக்குன்னு சொல்ல முடியல ஒன்றுக்கும் ஒரு வீடியோ போகிற மாதிரி இருக்குது இல்லாட்டி ஒவ்வொரு டைமும் போய் ஷார்ட்ஸ்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அதனால் நாங்கள் வந்து சொல்ல முடியாது ஸோ டுவிட்டரில் அப்போப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வீடியோ ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சு எடிட்டிங்லாம் முடிச்சு ஏழரை மணிக்கு அப்லோட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது ரெடியாக இருந்தால் யூடியூப் ஒர்க்கே ஆகல காலையில் வரைக்கும் ஒர்க் ஆகல அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி காலையில் ஏழு மணிக்கோ ஏழரை மணிக்கோ தான் என்னால் பப்ளிஷே பண்ண முடிஞ்சது அப்லோட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டேன் நேற்று ரேட் பியூஸ் தான் ஆனால் காலையில் போட்டதுனால நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்க ப்ரோ காலையிலேயே சூப்பர் இன்னைக்கு பயங்கரமாக சீக்கிரமாக கொண்டு வந்தீங்க சீக்கிரம் கிடையாது நண்பா அதெல்லாம் டிலே ஏன்னா இப்போ போகிறோம் பாருங்க இதுதான் வந்து கரெக்டான டைமுக்கு வருது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுன்னு சொல்லுங்கள் ஒருவேளை காலையில் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நான் காலையிலேயே போடுறோம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் சுட சுட ஈவினிங்கே பார்த்தா கரெக்டாக இருக்கும்ல அதனால தான் பட் டீம் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது பட் வரக்கூடிய காலங்களில் சீக்கிரமாக கரெக்டாக ஷார்ப் செவன் ஓ கிளாக் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மீன் உங்களை அடுத்த சந்திக்கிறேன் உங்களுக்கு தமிழ் மலர் டெக்னாலஜி